தேவர் மீடியா நேயர்களுக்கும் முக்குளத்து உறவுகளுக்கும் வணக்கங்கள். சட்டத்துறையில் பட்டம் பெற்று தமிழ் இலக்கியங்கள் கற்றுத்தேர்ந்து செக்கிழுத்த செம்மலாக கப்பலோட்டிய மானத்தமிழ் மறவனாக தன் உயிர் உள்ளவரை தேசத்தின் பணிக்காக தன்னை அர்ப்பணித்த மாவீரன் வ.உ. சிதம்பரம் பிள்ளையினுடைய பிறந்த தினம் செப்டம்பர் 5. அன்பிற்கினிய உறவுகளே, கடல் வணிகத்தின் மூலம் வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயனை அதே கடல் வணிகத்தின் மூலம் விரட்டி அடிக்க வேண்டும் என்பதற்காக சுதேசிய கப்பலை வள்ளல் புண் பாண்டித்துறை தேவருடைய உதவியோடு நிறுவி அதன் மூலம் ஆங்கிலேயருடைய ஆதிக்கத்தை விரட்ட நினைத்தார். ஆங்கிலேயர்கள் இந்திய வணிகர்களை இழிவாகவும் கேவலமாகவும் பேசியதை கண்டு மனம் வெதும்பிய வ.உ. சிதம்பரம் பிள்ளை 10 லட்சம் ரூபாய் முதலீட்டில் 2 கப்பல்களை வாங்கி தூத்துக்குடியிலிருந்து கொழும்பிற்கு வணிகம் செய்தார். வ.உ. சிதம்பரம் பிள்ளையினுடைய ஆற்றலை கண்டு வியந்த பயந்த ஆங்கிலேயர்கள் அவரை ஒழித்து விட வேண்டும், அவரை அழித்து விட வேண்டும் என்பதற்காக சுதேசிய கப்பலுக்கு எதிராக கட்டணம் எதுவும் வசூல் செய்யாமல் தூத்துக்குடியிலிருந்து கொழும்பு துறைமுகத்திற்கு கப்பலை வழிநடத்தி சென்றார்கள். இது மாபெரும் பின்னடைவாக வ.உ. சிதம்பரம் பிள்ளைக்கு அமைந்தது. இதனால் அந்த சுதேசிய கப்பலை தொடர்ந்து அவர் நடத்த முடியாத ஒரு சூழல் அமைந்தது. அது மட்டுமல்ல, வழக்கறிஞராக, தொழிற்சங்கவாதியாக, பேச்சாளராக, முற்போக்குவாதியாக பல்வேறு திறமைகளை கொண்டிருந்த வ.உ. சிதம்பரம் பிள்ளை அன்றைக்கு தொழிலாளருக்காக எந்தவித சட்டமும் இல்லாத காலத்திலே தொழிலாளர்களுடைய உரிமைக்காக போராடி அதற்காக சிறை சென்றார். ஒரு முறை இரட்டை ஆயுள் தண்டனை வ.உ. சிதம்பரம் பிள்ளைக்கு விதிக்கப்பட்ட பொழுது நீதிபதி கூறுகிறார், வ.உ. சிதம்பரம் பிள்ளையினுடைய பேச்சையும் சுப்பிரமணிய பாரதியினுடைய இழுத்தையும் கேட்டால் செத்த பிணம் கூட எழுந்து நின்று புரட்சி செய்யும் என்கிறார். வ.உ. சிதம்பரம் பிள்ளை மிகப்பெரிய இன்னலுக்கு ஆளானார். கோயம்புத்தூர் சிறையில் செக்கிழித்தார். அந்த ஒப்பற்ற மாவீரனுடைய வரலாற்றை இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தனது வாழ்நாளில் சொத்தையும் இளமையையும் தியாகம் செய்த அந்த ஆளுமை மிக்க ஒரு ஒப்பற்ற வீரனுடைய புகழை போற்றி வணங்குவதில் பெருமை கொள்கிறது ராமநாதபுரம் மாவட்ட முக்குளத்தோர் புலிப்படை. என்றும் உங்களோடு சக்திவேல் பொன்முத்துராமலிங்கம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.